Hello friends, welcome to Essential Tamil Channel. In this product review segment, Nivea brand is soft light moisturizing cream review. Already royal blue color la irukka Nivea cream oda review video na upload panirken and video la endha skin type ku suit aago adoda pros cons pathi na detailed ah explain panirken enoda personal experience solirken and Nivea cream purchase pandra idea la irundinga na first neenga review paathittu adukapra purchase panunga kandipa useful ah irukum iniki video la Nivea oda soft light moisturizing cream oda review dhaan paakaporum indha video full ah paathittu ungalukku pidichirundha na nama channel neenga subscribe panunga unga friends and family ku share panunga keela irukka bell icon ah press panikonga appo dhaan na podra videos regular ah paakum வாங்க வீடியோக்கு போலாம். பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. உள்ள சில்வர் ஃபாயில் ஷீட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி 100 ml வரும். இதிலே 50 ml ப்ராடக்ட்டும் இருக்குது. நீங்கள் ட்ரையல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் 185 rupees வரும். பேக்கேஜிங் பார்க்கும்போது ஓகே பேக்கேஜிங் தான், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் இது அலுமினியம் ஷீட் கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு டைம் உங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இந்த க்ரீமை நீங்கள் எடுக்கணும். டெக்ஸ்சர் பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு லோஷன் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஒரு சில்கி டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரேக்ரன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசரை நான் யார் யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நார்மல் டு ட்ரைக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சென்சிட்டிவ் ஆக்னி அண்ட் ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் போர்ஸ் க்ளாக் ஆகிற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. உங்கள் ஸ்கின் டைப் ஆல்ரெடி சென்சிட்டிவாக இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆக்னி இருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி அதிகமாக இடக்கூடாது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா சில்கியாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்குது, அதை நம்மளாலே பார்க்க முடியுது. ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னாலே அதில் அக்லூசிவ்ஸ், எமோலியன்ஸ் அண்ட் ஹியூமக்டன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு மாய்ஸ்சரைசர் ஆக முடியும். அக்லூசிவ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் அதோட வேலை. நம்ம ஃபேஸில் இருக்க மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும், அதுதான் அக்லூசிவ் பண்ணுற வேலை. எமோலியன்ஸ்னால் ஒரு லூப்ரிகன் மாதிரி நம்ம ஃபேஸை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். தேர்ட் ஒன் வந்து ஹியூமக்டன். இதில் ஒரே ஒரு ஹியூமக்டன் தான் இருக்குது, அது கிளிசரின் மட்டும்தான். இவங்க ஃப்ரண்ட்டில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இதில் விட்டமின் இ ப்ளஸ் ஒஹோபா ஆயிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஸ்கின்னுக்கு நல்லது. விட்டமின் இ பற்றி தெரியும், அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டிஏஜிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போர்ஸ் க்ளாக் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கின் டைப்க்கு சூட் ஆகாதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்ஸ் க்ளாக் ஆகும். போர்ஸ் க்ளாக் ஆகும்போது உங்கள் ஃபேஸில் ஆக்னி ப்ராப்ளம் வந்துடும், ஆயிலி செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துடும். ஸோ எல்லா ப்ராப்ளமுமே ஸ்டார்ட் ஆகிடும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண கொஞ்ச நாளில் இந்த ப்ராப்ளம் வரலன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்ச நாளில் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமில் எனக்கு இதுதான் பிடிக்காத விஷயம் நான் சொல்லுவேன். மாய்ஸ்சரைசரோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம், இது ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியுது. அந்த நிவியா க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெண்டே ஆகாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இது ஈஸியாக வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்குது, கொஞ்சம் சில்கியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது நல்லா மாய்ஸ்சர் பண்ணுது. ஒரு 4 to 5 hours வரைக்கும் இந்த மாய்ஸ்சர் வந்து ஸ்டே ஆகுது. இது வந்து உங்களுக்கு க்ரீஸியாக இருக்காது, ஸ்டிக்கியாக இருக்காது. கடைசி பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம், இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாராலையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அண்ட் கண்டினியூஸாக நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த க்ரீமோட ஃப்ரண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேஸ், பாடி, ஹேண்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகலைன்னா நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆர் உங்கள் ஹேண்ட்ஸை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஹேண்ட் க்ரீமாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம், இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இது ஒரு வாஷ் ஆஃப் ப்ராடக்ட்டில் இருந்தால் கூட நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம், ஒரு 30 seconds 1 minute வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா தெரியாது. பட் இது ஒரு 5 to 6 hours நம்ம வச்சுருக்க போகிறோம், திருப்பி அப்ளை பண்ண போகிறோம் நைட் டைமில். ஹோல் டே நம்ம ஃபேஸில் இருக்க போகிறதுனால, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக பிடிக்கல. உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம், இதில் கொமிடோஜெனிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, போர்ஸ் க்ளாக் ஆகிற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசராக இருந்திருக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பேக்கேஜிங், பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம பேக்கேஜிங்லாம் குறை சொல்ல முடியாது. ஸோ ஓகே பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப், நான் லாஸ்ட் இயர் சம்மரில் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பட் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலே ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்வெட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் என்கிட்ட இந்த வீடியோ போட
சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் திருப்பி ட்ரை பண்ணலான்னு தான் இதை ட்ரை பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டே இதை ட்ரை பண்ணிவிட்டு செகண்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் பிரேக் அவுட்ஸ் இருந்தது. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டேலாம் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், நான் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன் ஒரு 5 to 10 minutes ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஆகாது, பட் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்ளை பண்ணும்போது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் இருந்தாலும் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டான மாய்ஸ்சரைசர்னால் நம்ம ஃபேஸை டல்லாக்கக்கூடாது. ஸோ அந்த ஃபீல் எனக்கு பிடிக்காதனால இந்த மாய்ஸ்சரைசர்னால் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இப்போ வாங்கினதையே நான் பாடி அண்ட் ஹேண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நான் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா, சம்மரில் உங்களுக்கு சூட் ஆகலைன்னா வின்டரில் சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் டிஃபராக இருக்குது, ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இதை ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் காலி பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் ரெகுலராக கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், ஃபேஸை நெக்கில் கவர் பண்ணிக்கோங்க. 1 to 2 minutes கேப் விட்டுட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி 1 to 2 minutes நீங்கள் கேப் விட்டுட்டு மேக்கப் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமர், ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நிவியா பிராண்ட்லேருந்து சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீமோட ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் என்ன ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த க்ரீம் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நானும் இதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.